பூஜை ரூம் இது ரொம்ப ஸ்பெஷல். எங்கே போனாலுமே இங்கே ஒரு 2 நிமிஷம் உட்கார முடியலனாலும் நான் எங்கே போனாலும் வந்து நீயே பார்த்துக்குமா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன். ரொம்ப ஸ்பெஷல் இந்த இடம். பரமேஸ்வரோட மாத வருமானம் எவ்வளவு நினைப்பாங்க? அப்படி இப்படி இந்த புள்ள அப்படி போகுது இப்படி போகுது. அதையும் சொன்னாங்க யூடியூப்ல இந்த பொண்ணுக்கு 5 லட்சம் வருதுன்னு. என்னதான் கரகாட்டம் இருந்தாலும் அந்த ஆபாசம் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து அதை வந்து ரொம்ப முன்னிலைப்படுத்தி தான் கொண்டு போறாங்க. ஒரு சிலரால எல்லாருடைய பேரும் கெடுது, கண்டிப்பா கெடுது. அது இன்னும் நடந்துட்டு தான் இருக்கு. நீங்க வந்து அவங்க ஆனாங்க நீங்க பண்ண மாட்டீங்களா? நீங்க எப்படிதானே ஆடுறீங்கன்னு உங்களை பத்தி எங்களுக்கு தெரியாது அப்படிலாம் சொல்றாங்க. வாங்க, எல்லாரும் அப்படி கிடையாது. கணவன் மனைவியா இருப்பாங்க, அதனால அவங்க பண்றாங்க. எல்லாரும் அப்படி பண்ண முடியாது. ஆபாசம் இல்லாம போச்சு அப்படின்னா அந்த கலை இன்னும் நல்லா இருக்கும். நீங்கள் வந்து டான்ஸ் ஆடுறீங்க, ஓகே. வீட்டில் அம்மாவில் டான்ஸ் ஆடும்போது உங்களுக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க. நீங்கள் அதே மாதிரி உங்கள் பசங்களை கூட்டிகிட்டு போவீங்களா? ஆஹா, கூட்டிகிட்டு போகவே மாட்டோம்லாம் இல்லை, கூட்டிகிட்டு போவேணான்னு தோணும். இனிமேல் கூப்பிட்டு போகக்கூடாது அப்படின்னு ஒரு மைண்ட் இருக்கு. எதனால கூட்டிட்டு போக நினைக்கிறீங்க? எதுக்கு அதை போய் அவங்க பார்த்துட்டு? ஏன்னா இவளை பார்த்தா புருஷன் இழந்தவ மாதிரியா இருக்கா, அப்படி இருக்கா, இப்படி இருக்கா, அதை பண்றா, இதை பண்றா, அதெல்லாமே வந்துட்டே தான் இருக்கும். நம்ம தான் அதை கண்டுக்காம அப்பவும் நான் இப்படி தான் இருந்தேன், இப்பவும் நான் இப்படி தான் இருக்கேன். சொல்லுவாங்க, ஏ இவெல்லாம் ஒரு ஆளாடா, ஆளும் மூஞ்சி அப்படிலாம் சொல்லுவாங்க. இதை என்ன ஆடிட்டான்னு இவ்வளோ கூப்பிட்டு வந்துருக்கீங்க அப்படி சொல்லுவாங்க. அதை பார்த்துட்டு இப்படி திரும்பும் போது அக்கா அப்படி சொல்லுவாங்கல்ல, அதுக்கு தான், அதுக்கு தான் அந்த ஆட்டம். ஒரு ஒரு கூட்டத்தில் ஆடும்போது ஒரு பக்கம் இருக்கவங்க சேர் பண்ணாலும் இன்னொரு பக்கம் இருக்கவங்க ஏதாவது ஒரு ஒரு கமெண்ட் வந்து பாஸ் பண்ணிட்டே இருப்பாங்கல்ல, அந்த ஸ்பாட்டில் அதை எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? அந்த ஏன்னா ஒரு ஸ்பாட்டில் எப்படி உங்களுக்கு கேட்காமல் இருக்காது, எல்லா பக்கமும் ஒரு சுற்றி அப்படி உங்களோட 360 டிகிரிலையுமே ஆள் இருப்பாங்க. 360 டிகிரியில் இருக்கவங்க என்னென்னமோ சொல்லுவாங்க, என்னென்னமோ ஒரு வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் கேட்கும் அந்த இடத்துல நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? அதனால் அதெல்லாம் தாண்டி தான் நீங்கள் ஆடி ஆகணும் அந்த இடத்துல. ஆமாம் ஆமாம், அதை சொல்லுவாங்க, ஏ இவெல்லாம் ஒரு ஆளாடா, இவெல்லாம் ஒரு ஆளா, ஆளும் மூஞ்சி அப்படிலாம் சொல்லுவாங்க. இதை என்ன ஆடிட்டான்னு இவ்வளோ கூப்பிட்டு வந்துருக்கீங்க அப்படி சொல்லுவாங்க. கமெண்ட்டு பார்த்தாலே ரொம்ப மோசமாலாம் வரும். அதை பார்த்துட்டு இப்படி திரும்பும்போது அக்கா அப்படி சொல்லுவாங்கள்ல, அதுக்கு தான், அதுக்கு தான் அந்த ஆட்டம். அவங்களுக்காக இல்லை, அவங்க அது கஷ்டமாக தான் இருக்கும். அவங்ககிட்ட போய் நம்ம இல்லை இப்படித்தான் அப்படின்னு நம்ம விளக்கம் கொடுத்துட்டு இருக்க முடியாதுல்ல. நீ ஆடுறது கரகாட்டமா அப்படிலாம் கேட்பாங்க. அதாவது நான் வந்து கரகாட்டம் கற்றுக்கிட்டு நான் வரல, நான் வந்து டான்ஸ் மாஸ்டரும் கிடையாது. ஒரு நாள் மாற்றி மாற்றி போடுறதுக்கு நான் வந்து டான்ஸ் மாஸ்டர் கிடையாது. ஏதோ பொழப்புக்காக உள்ளே வந்தோம், பிடிச்சிருந்துச்சு இந்த வேலை, நம்ம தொழில் தானே அப்படின்னு எடுத்துக்கிட்டு கையில் எடுத்துகிட்டு உள்ளே வந்திருக்கோம். இவ்வளோ தான் நமக்கு தெரியும். அவங்க வெளியே இருக்கிறவங்களுக்கு அதுவே தெரியாது, அதுவே அவங்களுக்கு தெரியாது. என்ன ஆடுறாங்க, என்ன ஆடுறாங்க அதெல்லாம் கேட்பாங்க. ஆடி முடிச்சுட்டு இதில் எப்படி கணக்கு குறைக்கலாம், என்ன குறை சொல்லலாம், அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. அதை கண்டுக்கிறது இல்லை, கண்டுக்காமல் அப்படியே போனால் தான் நம்ம ரிலாக்ஸாக இருக்க முடியும், அதனால் அதெல்லாம் கண்டுக்கிறது இல்லை. ரியலாக பரமேஸ்வரியோட மாத வருமானம் எவ்வளவு? பரமேஸ்வரியோட மாதம் நம்ம என்னங்க மாத சம்பளமாக வாங்குகிறோம்? இப்போ இந்த கார்த்திகை மார்கழிலாம் பார்த்திங்கன்னா வேலையே இல்லை. இந்த 2 மாதமும் எனக்கு சம்பளமே கிடையாது, சம்பளம் கிடையாது, ப்ரோக்ராம் கிடையாது, எதுவுமே கிடையாது. இந்த கடை ரன் பண்ணுறதை வச்சு தான் இங்கே நினைப்பாங்க அப்படி இப்படி இந்த புள்ள அப்படி போகுது இப்படி போகுது, அதெல்லாம் கிடையாது. அப்படி போகிறேன் இப்படி போகிறேன் தான், அது அந்தந்த டைம் தான். எல்லோரும் போகும்போது நானும் போனேன், இப்போ எல்லோரும் வீட்டில் இருக்கும்போது நானும் வீட்டில் இருக்கேன், அவ்வளோதான். வீட்டில் தான் ஃபுல்லாக பொழுது போகலைன்னா கடையில் போய், கடையில் ஒரு நாளைக்கு 100 ரூபாய்க்கும் போகும், 50 ரூபாய்க்கும் போகும், 20 ரூபாய்க்கும் போகும். ஒரே ஒரு புட்டு பாக்கெட் மட்டும் வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்குது. இந்த நமக்கு மாத சம்பளம் கிடையாது, அதனால் கணக்கு பண்ணி சொல்ல முடியாது. ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஒரு சம்பளம். போன நியூ இயர் அன்னைக்கு தான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இந்த 1 இயர் ஆக போகுது. அதையும் சொன்னாங்க யூடியூப்பில் இந்த பொண்ணுக்கு 5 லட்சம் வருதுன்னு. ஆனால் என்னென்னு எனக்கே தெரியல, நானும் உங்கள்கிட்ட அந்த க்வெஸ்சன் கேட்கணும். ஒரு 2-3 மந்த்தாகவே எனக்கு பணம் வரல. ஏன்னு 9000 ரெகுலராக வந்துட்டே இருந்துச்சு, மாசம் வந்துச்சு. இப்போ என்னென்னு தெரியல, 3 மந்த்தாக எனக்கு வரல. இதை நான் போய் யார்ட்டையும் சொல்ல முடியுமா? அப்புறம் உங்களோட பூஜை அறை, ஏன்னா நீங்கள் வந்து இவ்வளோ பக்திமயமாக நான் வந்தோடனே தீபாவளிலாம் காமிச்சிருந்தாங்க சாமி கும்பிடுங்க, அது போக எல்லா கோயில்ஸுக்கும் போகிறீங்கன்றப்போ, ஸோ அந்த ஒரு கோயில் பக்தின்றது ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ அன்றைக்கி அதே இன்றைக்கே யோசிச்சிருக்கீங்களா, ஓகே நம்ம கோயிலில் போய் ஆடுறோம் அப்படின்ற மாதிரி என்றைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? கோவிலில் ஆடிக்கிட்டு இருக்கோம் நம்ம. ஓ, அப்படி யோசிச்சு. ஆமாம், கோவிலில் ஆடிக்கிட்டு இருக்கோம், எவ்வளோ பெரிய விஷயம். அதெல்லாம் யோசிப்பேங்க, ஒவ்வொரு கோவிலே ஆடும்போதும் இப்படி சாமி கும்பிட்டுட்டு வந்து ஆடும்போது நல்லாயிருக்கும். ஒரு கோவிலுக்குள்ளே நம்ம எவ்வளோ விஷயமா ஆடிட்டுருக்கோம், இது எவ்வளோ பெரிய விஷயம். கடவுள் முன்னாடி ஆடிட்டுருக்கோம், அவங்க நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நீ என்ன பண்ணுறேன் நான் பார்த்துட்டே இருக்கேன், ஆடு. அது நமக்கு ஒரு சொல்கிற மாதிரியே இருக்கும், ஆடு ஆடு ஆடு, உன்னை நான் பார்த்துட்ருக்கேன், ஆடு. அந்த மாதிரியே தோணும். அது கடவுள் சாமிலாம் நிறைய கும்பிடுவேன். முதல்லாம் வெள்ளி செவ்வாய் ஆனால் கோயிலுக்கு போவேன், வீட்டில் விளக்கு போவேன்.
இப்போ கொஞ்சம் அந்த வீட்டில் விளக்கு போடுறது கொஞ்சம் டச்சு விட்டு போச்சு. அதனால் அம்மாலாம் திட்டாங்க, இங்கேயோ போய் சாமி கும்பிட்டு வர, இங்கே நிற்க சாமிக்கிட்ட ஒரு 10 நிமிஷம் உட்காரலாம்ல நீ, அப்படி சொல்லுவாங்க. ஸோ அக்கா எல்லா எல்லா ஊர்லேயும் கோயிலெல்லாம் போயிட்டு டான்ஸ் ஆடிருப்பீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கோயிலுக்கும் உங்களுக்குமான ஒரு சம்பந்தம், ஒரு பந்தம் ஒன்று இருக்கும். ஏன்னா எல்லா கோயிலுக்கும் போயிட்டு ஆடும்போது ஸோ அந்த கடவுள் பக்தின்றது வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த இடம் உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷல் இப்போ உங்களோட பூஜை? பூஜை ரூம் இது ரொம்ப ஸ்பெஷல். இங்கே வந்து நமக்கு பிடிச்ச கடவுள்லாம் இருக்காங்க. உங்கள்கிட்ட வந்து எங்கே போனாலுமே இங்கே ஒரு 2 நிமிஷம் உட்கார முடியலைனாலும் நான் எங்கே போனாலும் வந்து நீயே பார்த்துக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன். அம்மாட்ட எப்படி அம்மா போயிட்டு வரேமா அப்படின்னு சொல்கிற மாதிரி இங்கே வந்து சொல்லிட்டு தான் போவேன். எங்கே போனாலும் எப்போ போனாலும் 2 நிமிஷம் உட்கார டைம் இருக்காது, ஆனால் அம்மா பார்த்துக்கோ நீ பார்த்துக்கோ நான் போகிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு போவேன். இந்த இடத்துக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷல் இந்த இடம். நீங்கள் வந்து டான்ஸ் ஆடுறீங்க, ஓகே, வீட்டில் அம்மாவில் டான்ஸ் ஆடும்போது உங்களுக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க, நீங்கள் அதேமாதிரி உங்கள் பசங்களை கூட்டிகிட்டு போவீங்களா? ஆஹா, கூட்டிகிட்டு போகவே மாட்டோம்லாம் இல்லை, கூட்டிகிட்டு போவேனான்னு தோணும் ஒரு சில நேரம். பார்த்துக்க ஆள் இல்லை அப்படின்னா சரி வாங்க பக்கத்தில் அந்த மாதிரிலாம் கூப்பிட்டு போயிருக்கேன். இனிமேல் கூப்பிட்டு போகக்கூடாது அப்படின்னு ஒரு மைண்ட் இருக்குது. எதனால் கூட்டிகிட்டு போகக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? எதுக்கு அதை போய் அவங்க பார்த்துட்டு வேண்டாம். இப்போ நாளைக்கு உங்கள் பசங்க யாராவது நாங்கள் இந்த மாதிரி டான்ஸ் ஆடலாமா அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு என்ன பதிலாக இருக்கும்? ஓகே தான், அப்போ வந்து ஆடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆடலாம். அப்போ நீங்கள் இப்போ ஜஸ்ட் கூட்டிகிட்டு போயிட்டு அதை வந்து அதையே நம்ம கூட்டிகிட்டு போய் பார்க்க வச்சு திணிக்கணும் அவங்களுக்காக தோணும், அதனால் ஒன்றும் ப்ராப்ளம். ஓகே, இப்போ உங்கள் அம்மா உங்களை கூட்டிகிட்டு போனால தான் உங்களுக்கு அந்த ஆசை வந்துச்சு? எனக்கு ஆடுறது சின்ன பிள்ளைங்க ரொம்ப, அவங்களுக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட்லாம் இருக்குது, ஆடுறாங்க, அதனால தான் ஏதோ கலை எல்லாமே ஒன்று தானே அப்படின்னு ஒரு பரதநாட்டிய கிளாஸில் இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கோம். சரி இதில் இப்போ ஆடுங்க போய், ஏன் இங்கே வந்து ஆடுனே, அதில் ஆடுங்க, உங்களுக்கு இது விருப்பமாக இருந்துச்சுன்னா ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பண்ணலாம். ஸோ இப்போ உங்கள் பசங்களுக்கு அந்த ஒரு மேக்கப் அந்த ஒரு ஃபீல் வந்துருச்சா இப்போ? ஏன்னா சின்ன சின்ன பசங்களுக்கெல்லாம் இருக்கும், அதுவும் நீங்களாம் வந்து மேக்கப்லேயே ஊறி போயிட்டு வந்துட்டுருக்க நேரத்தில். ஸோ உங்கள் பசங்களுக்கு அந்த ஒரு மேக்கப் ஃபீல் வரும்போது நீங்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அதை பார்க்கும்போது? கோவம் வரும், எதுக்கு இப்போவே இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க. ஆனால் நான் என்னென்னா, நான் சின்ன பிள்ளைல இந்த மாதிரி கண்மை லிப்ஸ்டிக்லாம் நான் போட்டு பார்த்தது கிடையாது, போட மாட்டேன். பாப்பா எங்கள் அம்மா பெட்டியை வந்து சாவி போட்டு பூட்டி வச்சுருவாங்க, அது ஒன்று தான் மேக்கப். இங்கே வந்து எல்லாமே அங்கனங்கன கிடக்கு, அவங்க நம்ம பார்க்குறாங்கல்ல அவங்களாவே எல்லாம் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் இன்டர்வியூ எடுத்துகிட்டு போயிட்டீங்கனாலும் இது மாதிரி அவங்கள்ட்ட உட்காந்து பேசிக்கிடுவாங்க, நம்ம என்ன பார்க்குறோமோ அதை செய்கிறாங்க அப்படியே. இப்போ இருக்க ஜென்ரேஷன் எல்லாமே அப்படி தானே, இந்த இதையுமே செஞ்சு பார்த்துருவாங்க, எல்லாமே அதெல்லாம் பண்ணுறாங்க. ஆமாம், ஓகே. நீங்கள் வந்து ஒரு இடத்துல போறீங்கன்னா அங்கே ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸ் வந்து வேறு, நீங்கள் இருக்க இடத்துல என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க? இவளுக்கு இதெல்லாம் தேவையா, இந்த கடை ஓப்பன் பண்ணுறது அது இது இதெல்லாம் தேவையா, அந்த மாதிரி தான் நிறைய பேச்சுக்கள். மற்றபடி நாங்கள் யார்ட்டையும் அவ்வளோவா டச் வச்சுக்கிறதுல, பக்கத்து வீட்டில் இருக்கவங்க பேர் தெரியாது, அந்த 6 மாதம் ஆச்சு, என்ன பண்ணுறாங்க என்ன செய்கிறாங்கன்னு தெரியாது, இந்த பக்கம் யார் இருக்காங்கன்னு தெரியாது, ஆப்போசிட்டில் வீடு கட்டிகிட்டு இருக்காங்க அவங்க யாருன்னு நமக்கு தெரியாது, யார்ட்டையும் பேசிக்கிறதில்ல. நம்ம ஃபேமிலி அம்மா தம்பி பேசிக்கிறோமா அதோட சரி, அவ்வளோதான், வெளியார்ட்டையும் டச் வச்சுக்கிறதுல ஆனால் தெரியல. ஸோ உங்களை ஸ்பெசிஃபிக்காக ஒரு விஷயம் வந்து பாதிச்சிருக்குள்ளக்கா, ரொம்ப ஒருத்தவங்களை நம்பியிருப்போம், ரொம்ப ஒருத்தவங்க மேலே அன்பாக இருப்போம், இவங்களாம் அப்படி பேசினாங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு இன்சிடென்ட் இருக்கு அவங்களுக்கு? ஆ இருக்குங்க, ஆனால் இந்த இஷ்யூவில் தான், அதாவது 2-3 பேர் இருக்காங்க. இப்போ நான் வந்து இதெல்லாம் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணக்கூடாதான், நீங்கள் கேட்குறதுனால நான் இது கேன்சர் பண்ணுறேன். ஒரு ஃப்ரெண்டாக ஒரு அக்காவாக நம்ம கூடவே இருந்தவங்க திடீர்னு பார்க்கும்போது இந்த பொண்ணு குற்றவாளி, இந்த பொண்ணை கைது செய்யுங்க, இந்த பொண்ணு இப்படி, இந்த பொண்ணு அப்படி நம்ம சொல்லும்போது என்ன இவங்க இவங்க இப்படிலாம் பேசுவாங்களா நம்மளை, இவங்க ஏன் பேசுனாங்க, மற்றவங்க பேசுகிறாங்க ஓகே வேறு, ஆனால் இவங்க கூட நின்றுருக்கலாம், கேட்டால் நான் கேட்டால் கூட எல்லோரும் கூப்பிட்டாங்க நான் போனேன் அதனால தான் அப்படின்னு சொல்லியிருக்கலாம், நான் மனசார ஏற்றுந்திருப்பேன். ஆனால் அவங்களே வந்து கையை நீட்டி நீட்டி இந்த பொண்ணு தான், இந்த பொண்ணு இப்படி, இந்த பொண்ணு அப்படின்னு பேசுகிறத பார்க்கும்போது அப்படியே உடஞ்சிட்டேன். ஒரு ஃப்ரெண்டாக ஒரு அக்காவாக கூடவே பழகிட்டு அவங்க போய் அங்கே பேசும்போது அது ஷாக் ரொம்ப, அதெல்லாம் அதை இன்னும் என் கண்ணு முன்னாடி கண்ணு முன்னாடியே இருக்குது, கண்ணு முன்னாடியே அப்படியே வந்துட்டு வந்துட்டு போகுது. இவங்கள்ட்ட நம்ம எப்படிலாம் இவங்கள்ட்ட நம்ம பேசியிருப்போம், எப்படி இவங்களை பார்த்துருப்போம், எப்படி இவங்களோட பழகியிருந்திருப்போம், அதை எப்படி ஒரு செகண்டில் மறந்தாங்க, அதுதான் அது. அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட கேட்டிருக்கீங்களா, பேசியிருந்தீங்களா? அதுக்கப்புறம் அது எங்கள் அம்மா அப்பா எனக்கு சொல்லி கொடுத்த பழக்கம், பேசுகிறவங்க பேசிட்டு போகிறாங்க நீ கண்டுக்காது, அவ்வளோதான். இது வரைக்கும் பேசின யார்ட்டையுமே ஏன் பேசுனீங்க, நீங்கள் ஏன் அப்படி பண்ணுனீங்க நான் கேட்டதே கிடையாது, கேட்கவும் மாட்டேன், என் மனசு சரியில்லை நேராக கோயிலுக்கு போவேன், என்னால் முடியல நீயே பார்த்துக்கோ அப்படி சொல்லிட்டு வந்துடுவேன், அவ்வளோதான். யார்கிட்டையும் போய் கேட்டு என்ன நடக்க போகுது
அப்போ அப்படி இருந்துச்சு நாங்கள் பேசணும், இனிமே இல்லை அது நல்லா இருக்காதுல்ல, நான் கேட்க மாட்டேன், யார்ட்டையும் கேட்க மாட்டேன், ஏன் என்னை பேசுனீங்கன்னு கேட்கவே மாட்டேன். கடவுள் பதில் சொல்லுவார், அவங்களுக்கு கடவுள் பார்த்துக்குருவாரு அப்படி விலகிரு. ஸோ அதே மாதிரி இன்னொன்று வந்து நம்ம ஒரு சில இடத்துல பார்த்துருப்போம், ஒருத்தவங்க ஆட போகும்போது அவங்களுக்கு யாராவது செக்யூரிட்டியாக ஒருத்தவங்க கூட இருந்தே ஆகும். ஸோ அந்த மாதிரி இப்போ உங்களுக்கு யார் இருக்கா இப்போ உங்க கூட? தம்பி வரான்ல, அம்மா வராங்க, எல்லாருமே கூட இருப்பாங்க, அதனால் ஒன்றும் இப்போ ப்ராப்ளம் எதுவும் இல்லை. ஏன்னா முன்னாடி வந்து ஓகே, இப்போது வந்து மேக்ஸிமம் நீங்கள் உங்களுக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு, உங்கள் ஹஸ்பண்ட் இறந்துட்டாருன்னு வெளியே தெரிஞ்சதுக்கப்புறம் ஸோ அதுக்கான ஒரு ப்ராப்ளம் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்கள்ல. ஹஸ்பண்ட் இருக்கும்போது ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம் வந்து வேறு, இப்போ ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்கன்றப்போ அந்த ப்ராப்ளமே வேறு மாதிரி மாறிடும் உங்களுக்கு அந்த இடத்துல. வேறு மாதிரி நான் என்ன, இவளை பார்த்தா புருஷனை இழந்தவ மாதிரியா இருக்கா, அவள் அப்படி இருக்கா இப்படி இருக்கா, அதை பண்ணுறா இதை பண்ணுறா, அதெல்லாமே வந்துட்டே தான் இருக்கும். நம்ம தான் அதை கண்டுக்காம, அப்போவும் நான் இப்படி தான் இருந்தேன், இப்பவும் நான் இப்படிதான் இருக்கேன், எப்பவுமே இப்படியேதான் இருக்கேன். அதுக்குன்னு இந்த மாதிரி தான் இருக்கணும் சொன்னாங்க விளலாம் பாதும் நான் காட்டியிருக்கேன் உங்கள்கிட்ட சேனல்லே, அதெல்லாம் நான் ரெக்கார்ட்லாம் காட்டியிருக்கேன். சொல்லுவாங்க அப்பவும் நான் இப்படி தான் இருந்தேன், அப்பவும் எனக்கு அம்மா அப்பா தம்பி தான் பாதுகாப்பு, இப்பவும் எனக்கு அவங்க தான் பாதுகாப்பு, அவங்க தான் பாதுகாப்பாக இருக்காங்க. ஸோ இப்போ என்னன்னாக்கா, நீங்கள் இப்போ கரகாட்டெலாம் ஆடுறீங்களே, இதை வந்து நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்க நினச்சிருக்கீங்களா? அடுத்த ஸ்டெப்புக்கு ஆகுதுங்க, நிறைய இருக்குது, அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போகணுலாம் இருக்குது. ஆனால் இப்போ நம்மளுடைய ஸ்டெப்பு என்னென்னா, பிள்ளைகளுக்கு சம்பாதிக்கணும், ரெண்டு பொம்பளை பிள்ளைய சம்பாதிக்கணும், வீடு கட்டணும், சேர்த்து வைக்கணும். இப்போ நம்ம ஸ்டெப்பு அதைத்தானே இருக்குது, அதைத்தானே நான் பார்க்க முடியும். இப்போ என்னென்னா ஓகே, இப்போ வந்து ஃபேமிலியாக அது வந்து போயிட்டே இருக்கு வந்துட்டு இருக்குன்றப்போ ஓகே நம்ம ஆடுறோம், இதுக்கப்புறம் என்ன இந்த இது இருக்குமா இருக்கா? ஏன்னா ஒவ்வொரு கலையாக வந்து அந்த கலைஞரோட எண்ணிக்கை வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. எல்லா கலையிலையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாரம்பரிய கலைகளில் அந்த கலையோட எண்ணிக்கை வந்து குறைஞ்சிட்டே வருது. 5000 பேர் இருந்த ஒரு கலையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 500 பேர் அந்த ஒரு ரேஞ்சுக்கு வந்துட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் அதை என்றைக்கா யோசிச்சிருக்கீங்களா இதுக்கப்புறம் இந்த கலை எப்படி போகும் அப்படின்ற? இல்லை, அந்த மாதிரி என்ன மொதல் இருந்துச்சு. ஆனால் இப்போ நானும் இந்த இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் பார்க்குறேன், இப்போ நிறைய சின்ன பொண்ணுங்கள்லாம் வர்றாங்க, இல்லை நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். நிறைய கரகாட்டத்தை வந்து திரும்பி பார்க்குற மாதிரி வந்துருச்சு கரகாட்டம் எனக்கு தெரிஞ்சு. இப்போ நிறைய பொண்ணுங்க இப்போ ஃபேமஸ் ஆகிட்டு இருக்காங்க, நான் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு தானே இருக்கேன். கண்டிப்பாக அது ஒரு லெவல் வந்துடும், நம்ம கையில் தான் இருக்குது. ஆபாசம் இல்லாமல் கொண்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பான முறையில் இது அடுத்த லெவல் போகும். இப்போ நான் அடுத்து அதை கேட்கலான். ஆமாம், என்ன தான் கரகாட்டம் இருந்தாலும் அது ஆபாசம் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து அதை வந்து ரொம்ப முன்னிலைப்படுத்தி தான் கொண்டு போகிறாங்க கரகாட்டத்துக்குள்ளே. ஸோ அவங்கள பார்க்கும்போது எப்படி இருக்கும், இவங்களால நம்ம பேரும் கெடுது அப்படின்னு நீங்க யோசிச்சிருக்கீங்களா? ஒரு சிலருக்களால, ஒரு சிலரால எல்லாருடைய பேரும் கெடுது, கண்டிப்பா கெடுது, அது இன்னும் நடந்துட்டு தான் இருக்கு. ஒரு சிலர் பண்றதுனால எனக்கு என்னோட க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு சிலர் பண்றாங்க பண்ணிட்டு இருக்காங்க, ஏன் பிரச்சனையில வந்து அந்த மூத்த கலைஞர்கள்லாம் எங்க போனாங்க, ஏன் அதை யாரும் கேட்கல, எனக்கு அந்த க்வெஸ்சன் தோணுது. இப்போ நம்ம நான் கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்று இவளை கேட்டதுனால இவள் வந்து கேட்குறான்னு சொல்லுவாங்க, நான் அதை கேட்குற இடத்துல நான் கிடையாது, அதை நீங்கள் கேட்கலாம்ல, ஆபாசம் ஏன் பண்ணுறீங்க, உங்களால தானே எல்லாரும் பேசிட்டு ஆடிட்டு இருக்கவங்களாம் ஒரு பக்கம் இருக்காங்க. ஏன்னா அதே ஃபேஸ் தான், அதே மாதிரி நீங்க ஆடும்போது சொல்லுவாங்க இப்படி ஆடுறவங்க தானே நீங்க. ஆமா ஆமா ஆமா, அவங்க ஒருத்தங்களால எல்லா கலைஞர்களையும் சேர்த்து தான் சொல்றாங்க, நீ வந்து அவங்க ஆடினாங்க நீங்க பண்ண மாட்டீங்களா, நீங்க இப்படி தானே ஆடுறீங்கன்னா உங்களை பத்தி எங்களுக்கு தெரியாது அப்படிலாம் சொல்றாங்க. வாங்க, எல்லாரும் அப்படி கிடையாது, எல்லா கலைஞர்களும் அப்படி ஆடுறது, யாராவது ஒரு சிலர் பண்ணுறாங்க, கணவன் மனைவியாக இருப்பாங்க அதனால் அவங்க பண்ணுறாங்க, எல்லோரும் அப்படி பண்ண முடியாது, அப்படி தான் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்களா பார்த்து நினச்சிக்கணும், நம்ம ஏன் பண்ணணும், பண்ணக்கூடாதுன்னு நினச்சா ஒன்றும் இல்லை. எல்லோரும் வந்து நீ ஆபாசமாக தான் ஆடி ஆகணும்லாம் கம்பல்லாம் யாரும் பண்ணுறதில்லை, நம்ம பார்த்து பண்ணிக்கிறோம் தான், நம்ம கணவன் மனைவி தானே நம்ம பண்ணுவோம், யார் கேட்க போகிறா, ஏன் பொண்டாட்டிப்பா உங்களுக்கு என்னப்பா, அப்படி அந்த மாதிரி போயிடுதுல. ஆபாசம் இல்லாமல் போச்சு அப்படின்னா அந்த கலை இன்னும் நல்லா இருக்கும், கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். ஏன்னா இப்போ நிறைய பொண்ணுங்க ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்காங்க, அதெல்லாம் பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. பரவாயில்லையே, கரகாட்டத்தை லவ் பண்ணுறாங்கங்க பசங்க. ஆமாம், இப்போது முதல்ல அந்த நாயனை வாசிக்கிறதையே ஒரு மியூசிக்காக எடுத்து போடுறாங்க, கரகாட்டம் லவ்வர்னு ஐடிலாம் பார்த்தா கரகாட்டம் லவ்வர், இது மாதிரிலாம் முத கிடையாது. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ கரகாட்டத்தை விரும்புகிற இத்தனை பேர் இருக்காங்க, எத்தனையோ பேர் விரும்புகிறாங்க கரகாட்டத்தை. அப்போ நம்ம தான், நம்ம கையில் தான் இருக்குது. அபாசம் இல்லாமல் அவங்களுக்கு நம்ம கொண்டு போயிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக இது ஒரு நல்ல நிலைமையில தான் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும்.